रामानुजतया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थैतराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्ति दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतिकस्तनया विभूति सर्वं यदेव नियमेन मदन्मयानाम् आद्यस्य नकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीगुरं प्रणमामि मूर्धना भूतं सरस्य महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रेणुपरकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिं प्रणतोऽस्मि नित्यम्। नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिसतशिरसिद्धम् अध्यापयन्ति स्वचिष्टायां सजनिगलितं यावलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवयाण्डानरङ्गर्क् पन्न तिरुप्पावै पल्पदियं हिन्दिसयाल் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியன்னை இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றார் உனக்கு வலிதுரைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் அறிவணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரெம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் 21வது பாசுரம் ஏற்ற கலங்கள் அப்படின்ற பாசுரம். நப்பிண்ணை பிராட்டியோடு சேர்ந்து எல்லாருமாவே ஸ்ரீகிருஷ்ணனிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ணனை துயில் எழுப்புகிறார்கள். அனைவருமாக சேர்ந்து அந்த கோவிந்தனுடைய குணங்களை பாடி எழுப்புகிறார்கள். தேசிக சம்பிரதாயத்தில் பெருமாள் சர்வசேஷி, பிராட்டி ஏகோனசேஷின்னு அந்த சித்தாந்தத்தை நாம் கொண்டிருக்கோம். ஆக எம்பெருமானுக்கு சமானமாகவே தெய்வத்தம் தம்பதீனகான்ற நிலைமையில தம்பதிகள் இருவருக்கும் சமானமான ஒரு நிலை தேசிய சம்பிரதாயத்தில் பேசப்பட்டிருக்கு. அது அப்படின்னால இங்கே நப்பிண்ணை பிராட்டி வந்த அத்தனை பேரையும் பார்த்து நீங்கள் அத்தனை பேரும் என்ன வந்து உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை தந்துலாம் சொல்லி சொன்னங்கோ நானும் உங்களாட்டம் உங்களில் ஒத்திதானே, நாம் எல்லாருமா சேர்ந்து அந்த கோவிந்தனுடைய குணம் பாடுவோம், அந்த கோவிந்தனை துயில் எழுப்புவோம் அப்படின்னு சொன்னாராம். பொதுவாக எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா பெரிய பிராட்டியார்கிட்ட அவன் காட்டுகிற அந்த பிரீத்தியை விட பிரியத்தை விட சேத்தனர்கள் விஷயத்தில் அவன் காண்பிக்கிற அந்த பிரியம்தான் அதிகம். இதை அழகாக சுவாமி நம்மாழ்வார் கோடித்து காட்டினார். நமக்கும் புவின்மிசை நங்கைக்கும் இன்பனை அப்படின்னு சொன்னார். அந்த சர்வேஸ்வரன் நமக்கும் அவன் இன்பன், பூவின்மிசை நங்கையாகிய பெரிய பிராட்டியாருக்கும் அவன் இன்பன். பொதுவாக வியாக்கரண சாஸ்திரத்தில் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா, பூஜிக்க தகுந்தவர்களை முன்னால் சொல்லணும்ன்றது ஒரு நியமம், ஒரு விதி. நாம் இருக்கோம், பெரிய பிராட்டியாரும் இருக்கா, பெரிய பிராட்டியார மகாலட்சுமியை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் நம்ம சொல்லணும். நம்மாழ்வார் அந்த வியாக்கரண சாஸ்திரத்துக்கு விருத்தமாக முதல்ல நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பெரிய பிராட்டியார சொல்றார். வியாக்கரண சாஸ்திரத்துல அபியர்ஹிதம் பூர்வம்னு ஒரு வசனம் இருக்கு. பூஜிக்க தகுந்ததை முதலில் கூற வேண்டும்,
மனிதர்கள் மகாலட்சுமின்னு. மகாலட்சுமி தான் முதல்ல சொல்லணும். ஆனா நம்மாழ்வார் பாசுரத்துல நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் இன்பன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம முன்னாடி சொல்லிட்டார் அவர். இப்போ சம்ஸ்கிருத்த சொல்லுவா தாபச பர்வத்தவ், ஒரு தபஸ்வி ஒரு மலை. ஆக தபஸ்வியாக இருக்கக்கூடிய அந்த முனிவரை முன்ன சொல்லி அதுக்கப்புறம் அச்சேதனமான மலையை சொல்றது. அதே மாதிரி யுதிஷ்டிரர் அர்ஜுனவ், முதல்ல யுதிஷ்டிரர் அதுக்கப்புறம் அவர் தம்பி அர்ஜுனன். இந்த மாதிரி சில உதாரணங்கள்லாம் அங்க சொல்றா வியாக்கரண சாஸ்திரத்துல. அந்த மாதிரி இல்லாமல் சுவாமி நம்மாழ்வார் முதல்ல நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிராட்டியை சொல்லுவானேன் அப்படின்னா, அந்த எம்பெருமானுக்கு சர்வசேஷியாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனுக்கும் ஏகோண சேஷியாக விளங்கக்கூடிய அந்த பிராட்டிக்கும் நம் போன்றவாழ்கிட்ட பிரியம் அதிகமாக இருக்கு. போட்டி போட்டு நமக்கு அவ கிருப்பையை வர்ஷிக்கிறவா. ஆனால் அப்படின்னா நம்ம முன்னிறுத்தி சொன்னதுனால அதனால எந்த தாழ்வும் இல்லையா. இதை அழகாக நம் பூர்வாச்சாரியார் சொல்லுவார். ஆக இங்க எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். பாசுரார்த்தத்துக்கு வருவோம். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே. இல்ல சேர்த்து ஒரே விஷயம், நந்தகோபரை பத்தி முதல்ல சொல்ற. அப்பேற்பட்ட நந்தகோபருடைய மகனேன்னு சொல்ற கிருஷ்ணா. ஆக நந்தகோபருடைய அந்த சிறப்பை சொல்லச்ச, ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப, எத்தனை பாத்திரங்களை பசுமாட்டினுடைய பால் கறக்கிற சமயத்தில் அது மடியின் கீழே வச்சாலும் கறகு அந்த மடியை பிடிச்ச உடனேயே அந்த காம்பை பிடிச்ச உடனேயே அந்த பாத்திரம் உடனே நிரம்பி போயிடுறதாம். எத்தனை கலங்கள் வச்சு கொண்டு வச்சாலும் பாத்திரங்களை கொண்டு வச்சாலும் உடனே 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 அது ரொம்ப போயிடுறதாம். அந்த மாதிரி பால் கொடுக்கிறதாம் ஒவ்வொரு பசுக்களும் இந்த நந்தகோபருடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய பசுக்கள். ஆக எத்தனை கலங்களை வச்சாலும் மேல மேல பொங்கி வழியக்கூடிய அளவுக்கு அந்த பாத்திரங்களை உடனே உடனே நிரப்பக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியதான அந்த பால் சமுர்த்தி, பசுக்கள் அவ்வளவு புஷ்டியா இருக்கு. நம்ம கிட்ட பால், அந்த பாலை வாங்கிக்கிறதுக்கு பாத்திரம் இல்லையேன்ற குறைய தவிர அந்த பசுக்களுக்கு பால் கொடுக்கிற விஷயத்துல எந்த குறையும் இல்லையா. இதுவும் கிருஷ்ணன் படியாக இருக்கை, அதாவது இவையும் கிருஷ்ணன் படியாக இருக்கைன்னு அங்க வியாக்கியானம். அதாவது ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி இருக்காரோ அதே மாதிரி நந்தகோபன் திருமாளிகையில் இருக்கிற அந்த பசுக்களும் இருக்கு. கிருஷ்ணன் அர்ஜுனன் கேளாதே இருக்க செய்தே, பூயையேவ மகாபாகோ சுணுமே பரமம் வச்சகான்னு சொல்லி நிறைய விஷயங்களை அந்த கீதோபதேசம் பண்ற சமயத்தில் எவ்வளவு விஷயங்களை சொன்னான். ஆக அப்படி அவன் சொல்லிட்டே இருந்து தன்கிட்ட அந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு தன்னிடம் பற்றும் பாசமும் அந்த பக்தியும் கொண்ட அத்தனை பேரை பார்த்து அவளுக்கு உதாரர்கள்னு ஒரு விருதம் வேற கொடுக்குறான், விருது கொடுக்குறான். யார் வாசுதேவ விஷயத்துல ஞானத்தை பெற்று இருக்கிறார்களோ, வாசுதேவா சர்வம்ன்ற அந்த ஞானமானது யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டவளை பார்த்து, அப்பேற்பட்டவளை பார்த்து கிருஷ்ணன் அவளை ஞானின்னு அவளை விருது கொடுத்து அவன் கௌரவிக்கிறான். ஜானீது ஆத்மைவ மே மதம் அப்படின்றான் கீதாச்சாரியன். இங்க ஞானின்ற சொல்லுக்கு விளக்கம் தந்த சங்கர பகவத்பாதர் சங்கர பாஷ்யத்துல விஷ்ணோகோ தத்துவமித்து ஜானின்னு அர்த்தம் எழுதினர். விஷ்ணுவனுடைய தத்துவத்தை உள்ளது உள்ளபடி யார் அறிஞ்சிருக்கானோ அவனுக்கு ஞானியின் பேருன்னு அவர். கீதா பாஷ்யத்தில் பகவத் ராமானுஜர் உடையவர் என்ன சாதிக்கிறாருன்னா, பகவத் சேஷதைக ரச ஆத்மஸ்வரூப வித்துன்னு வியாக்கியானம் பண்ணார்.
பகவான் விஷயமான எம்பெருமான் விஷயமான ஞானத்தை பூர்த்தியாக பெற்றிருந்து அத்தோடு நில்லாமல் அந்த எம்பெருமானுக்கு நாம் சேஷப்பட்டவர்கள், அவனுக்கு நாம் எல்லோரும் தாசர்கள் அப்படின்ற அந்த தாச தாசத்துவம் அது மேலிட அந்த அவன் அடிமையாக இருக்கிற அதை நினைச்சு நினைச்சு அதையே அந்த ரசத்தை அப்படியே அப்படி உள்வாங்கி தன் சொரூபம் எப்பேற்பட்டது, எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அதை நன்றாக உணர்ந்து கொண்டு அந்த எம்பெருமானுடைய திவ்யாத்மா சொரூபம் எப்படிப்பட்டது, நாம் எப்ப அந்த ஜீவாத்ம சொரூபம் எப்படிப்பட்டது, ஜீவாத்மாக்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த எம்பெருமானுக்கு சேஷப்பட்டிருக்கிறோம், எப்பவும் அடிமைப்பட்டிருக்கோம், அவனுக்கு தாசவர்த்தி எப்பவும் செய்யணும்ன்ற அந்த ஞானம் வந்தவன் தான் ஞானின் அர்த்தம் அப்படின்னு ராமானுஜ பாஷ்யத்துல கீதா பாஷ்யத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படின்னால எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி அவன் உதாரணாக வள்ளல் தன்மையோடு இந்த நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கக்கூடிய பசுக்கள் மாதிரி அவன் இருந்தான். ஆன அப்படின்னால அந்த எம்பெருமானுடைய அந்த அருமை பெருமையை பார்த்த ஆழ்வார்கள் ஆசை தீர உன்னை விட துணியார் மெய் தெளிந்தார் தாம் அப்படின்னு சொன்ன திருமழி ஆழ்வார் சொல்ற, கிருஷ்ணா எம்பெருமானே உன்னை யாராவது விட துணிவார்களா, ஏன்னா உன்னுடைய ருச்சி யாருக்கு உண்டாயிடுத்தோ, உன் விஷயமான ருச்சி யாருக்கு உண்டாயிடுத்தோ அவளுக்கு உன்னை விட முடியுமா அப்படின்னு சொல்றார். ஏன்னா அந்த எம்பெருமானுடைய அந்த மகாத்மியம் எல்லாரையும் அப்படியே திக்குமுக்காட வைக்கிறது, காலாழும் நெஞ்சழியும் கண் சுழலும் ஆழ்வார் சொன்ன ரீதியில அப்படி பண்ணிடுறது. சிவைகுண்டத்துல சதா தரிசனம் பண்ணிட்டு இருக்கா நித்தியசூரிகள், பத்த ஜீவர்கள், முக்தாத்மாக்கள், இந்த மூன்று தரத்தாரும் சேவிச்சுட்டே இருக்கா பெருமாள். இருந்தா கூட அவ மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கென்று பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிரான்னு சுவாமி நம்மாழ்வார் சாட்சி மாதிரி அவளுடைய போக மகிழ்ச்சிக்கு எப்பவுமே நீதான் எங்களுடைய போக மகிழ்ச்சிக்கு பாத்திரமாக இருக்கிறாய் அப்படின்னு ரொம்ப ஆசை தீர சதா தரிசனம் பண்ணிட்டே இருக்கா அங்க சிவை கொண்டத்தில் இருக்கிறவ. சரி, திருப்பார்கடல் பக்கம் வந்து பார்க்கலாம் பார்த்தோமானால் திருப்பார்கடல் நாதன் ஸ்ரீராம்தி நாதன் அவரை சேவிக்கிறதுக்காக சுவேத தீபவாசிகள் வரா, வந்தவா என்ன சொல்றான்னா எப்ப பார்த்தாலும் நமஹா நமஹானே சொல்லிட்டு இருக்கா, அந்த பிரணாமத்தையே பண்ணிட்டு இருக்காவா. ஏன்னா நாங்கள்லாம் எங்கே நீ எங்கே, உன்னுடைய மகிமை எப்பேற்பட்டது சர்வேஸ்வரா புண்டரீகாட்சான்னு சொல்லி பக்தானாம் லட்சணம் ஹேதத் யத் ஸ்வேதத்வீப வாசினாம் பத்தாஞ்சலி புட்டாக ஹிருஷ்டாக நமயித்தியேவ வாதினா அப்படின்னு சொன்ன மாதிரி நமயித்தியேவ வாதினா நமஹா நமஹான் தான் சொல்லிட்டு இருப்பாவா எப்ப பார்த்தாலும். ஆக திருப்பார்கடலிலே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. சரி, பூலோகத்துக்கு வருவோம்னா கர்ம பூமி ஆகிய நம்ம பாரதத்துல அதிலும் இந்த தென் தேசத்துல ஆழ்வார்கள் சஞ்சரித்த இந்த பூமியில ஆச்சாரியால் சஞ்சரித்த இந்த பூமியில இருக்கிற பூலோகவாசிகள் என்ன பண்றாள்னா பரதனும் தம்பி சத்ருகனனும் இலக்குவனோடு மைதிலியும் இரவு நண்பகலும் துதிசெய்ய நின்ற ராவணாந்தகனை எம்மானைன்னு அந்த எம்பெருமான் செஞ்ச அந்த விபவாவதார காலத்துல ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவன் செஞ்ச அந்த காரியங்களை எல்லாம் அந்த திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் வாயார வாழ்த்தி பாட்டாக பாடி மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அப்படின்னா இவ அத்தனை பேரும் ஒரு சேர அந்த எம்பெருமானுடைய மகிமையை நன்று அறிந்து அவன் விஷயத்துல ஞானத்தை பெற்று ஞானிகளாக இவா திகழ்கிற காரணத்தினாலதான் அந்த எம்பெருமானுடைய அருமை பெருமையை நன்றாக உணர முடிகிறது. அதபடினால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப அந்த மாதிரி பொங்கி பொங்கி அந்த பால் அந்த பாத்திரத்துல விழுந்த உடனே அந்த பால் பாத்திரம் ரொம்ப விடுறது மேல அப்படியே நிறைஞ்சு வழியிறது கீழே அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நந்தகோபனுடைய திருமாளிகள் இருக்க அந்த பால் கறக்கிற சமயத்துல அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ஆக கலத்தில் சிறுமை பெருமை இல்லை கடலை மடுக்கிலும் நிறைக்கும். ஆக இந்த பசுக்கள் அது மடியில எவ்வளவு பாலை வச்சிருக்கும் சொல்ல முடியாது, எந்த விதமான அதுக்கு குறையே சொல்ல முடியாது. ஆக அந்த அளவுக்கு அது வந்து ஒரு சமுத்திர ஜலத்தை நிரப்பிருக்காம நிரப்பிருக்கு. அதபடினால ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப கிருஷ்ணனும் அப்படிதான் இருக்கான்,
கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவன் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சுவாமி தேசிகன் கமப்பியாத்தியம் குரும் வந்தேன்னு ஆதி குருவாக எந்த ஸ்ரீகிருஷ்ண இத்திராஜ சப்தத்தியில் ஸ்தோத்திரம் பண்றாரோ அப்பேற்பட்ட குருவாக நின்று பீதகவாரை பிரானார் பிரம குருவாகி வந்து பெரியாழ்வார் சாட்சிய மாதிரி அவனே முதல் குரு. ஆனப்படினால் அப்பேற்பட்ட பெரிய பெருமாள் முதல் குருவாக அமைகிற காரணத்தினால அவர் வந்து அவர்கிட்ட எந்த விதமான குறையும் இல்லை. ஆனால் இந்த லோகம்தான் அவனை சரியா பயன்படுத்திக்கல. இந்த உறுத்தல் மன உறுத்தல் கிருஷ்ணனுக்கு இருந்துதான். அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு தனடி சோதிக்கு எழுந்துள்ள சமயத்துல நாதிஸ்வஸ்த மனா எயவ் அப்படின்னு மகர்ஷி வர்ணிக்கிறார். மன திருப்தி இல்லாமலேயே கிருஷ்ணன் தன்னுடைய அவதாரத்தை முடித்து கொண்டு தன்னடி சோதிக்கு எழுந்தொழினான் அப்படின்னு சொல்றார். அந்த அளவுக்கு அவன் வள்ளல் தன்மையோடு இருந்தான். அதை வாங்கிக்கிறவா அதை கிரகிக்கிறவா நம்ம கிட்டதான் குறை. ஆக ஏற்ற குலங்கள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் இடைவிடாமல் பாலை சொரிகின்ற. ஆக அப்படி இடைவிடாமல் அந்த பாலை அப்படியே கொட்டினே இருக்கான் அது காம்புலேருந்து. எப்படின்னா அந்த முளை கடுப்புனால பாத்திரத்திலிருந்து வைக்கலையே அடுத்த பாத்திரத்தை வைக்கலையே அடுத்த பாத்திரத்தை வைக்கலையேன்றத அது தெரிஞ்சுக்காமையே அது பாட்டுக்கு சுரந்துட்டே இருக்கான். மாற்றாதே பால் சொரியும். ஆக இந்த மாதிரி பாலை சுரந்துட்டே இருக்கான். இது எப்படி இருக்குன்னார் இதஞ்ச சுருணு மைத்ரேய இதஞ்ச சுருணு மைத்ரேயன்னு மைத்ரேய பகவான பார்த்து அவருடைய ஆச்சாரியன் பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்துல அந்த முக்கியமான எல்லா விஷயங்களையும் அவருக்கு உபதேசம் பண்ண இருக்கார். அவரு கொஞ்சம் அப்படி பராக்கு பார்த்தா வேற எங்கேயாவது அவருடைய கண்ணோக்கம் போச்சேன்னா இது கேளு பராசரா இதை கேளு அது மைத்ரேயான்னு சொல்லி அவர் சொல்லிட்டே இருக்காராம். அந்த மாதிரி மாற்றாதேயும். ஆக அந்த மைத்ரேய பகவான் கிட்ட நிச்சயவேஷா ஜெகன் மாதா விஷ்ணோஹோ ஸ்ரீ அனபாயினின்னு ஆரம்பிச்சு எல்லா விற்த்தாந்தங்களையும் அழகாக உபதேசம் பண்றார் பராசர மகர்ஷி மைத்ரேய பகவானுக்கு. அந்த மாதிரின்னா பூர்வாச்சாரியால் வள்ளல் பெரும் பசுக்கள். ஆக இந்த பசுக்கள்லாம் நந்தகோபன் திருமாளிகள் இருக்கிற பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னா பெண்களும் பேதைகளும் அனையலாம்படியான அந்த ஔதாரியத்தை உடைய பசுக்களாம். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில ஆக ஒரு சில பேருக்கு மாத்திரம்தான் உபகாரம் பண்ணணும்னு இல்லாமல் எல்லாருக்குமே உபகாரம் செய்யக்கூடிய அந்த நிலையில இந்த பசுக்கள் இருக்கா வள்ளல் தன்மையோட வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல்னு சுவாமி நம்மாழ்வார் சாட்ச மாதிரி திருவேங்கரமுடையான் விஷயமாக அந்த மாதிரி இந்த பசுக்களும் இந்த வள்ளல் தன்மையோடு இருக்கின்றனவாம். எம்பெருமான் எப்படி சகல பலப்பிரதோகி விஷ்ணுன்னு விஷ்ணு தர்மத்துல சொன்ன மாதிரி எல்லா பலன்களையும் தரக்கூடியவன் ஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு சொன்ன மாதிரி இங்கேயும் வள்ளல் தன்மையோடு இந்த பசுக்கள் இருக்காம். ஆக இது எப்படி இருக்குன்னா தத்வே நயஸ்வரஸ்வபாவோகாபவர்கதுபாயகதீருதாரசயன்னிரமிமீத புராணர் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்தோத்திர ரத்னத்தில் அளவந்த சை உதார சுவாவத்தோடு கூடின பராசர மகர்ஷி சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்கிற அந்த தத்துவத்தையும் மூன்று தத்துவங்களை அவற்றினுடைய தன்மைகளையும் விஷயானுபவத்தையும் மோட்சத்தையும் மாயங்களையும் இந்த ஆத்மா போகக்கூடியவன் உள்ளபடி விளக்கமாக காண்பித்து புராணங்களிலேயே சிறந்ததான விஷ்ணு புராணத்தை அருளி செய்தாரோ அப்படிப்பட்ட மகர்ஷிக்கு பிரணாமங்கள். ஆளவந்தார். ஆக ஆளவந்தார் வள்ளலாக பேசினார். யார உதாரகான்னு சொல்லி பராசர மகர்ஷியை வள்ளலாக ஆக்கினார். அந்த மாதிரி வள்ளல் அப்படின்றாம். அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதேன்னு முதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார வள்ளலாக அவர் சித்தரிச்சார். ஆக அந்த மாதிரி உபனிஷத்துல கூட ஸ்வேதகேதுவுக்கு அந்த ஸ்வேதகேதுவினுடைய தகப்பனார் உத்தாலகர் ஞானத்தை வாரி வாரி வழங்கினாரா அவரை வள்ளல்னு அங்க உபனிஷத் பேசுறது உதான்னு சொல்றது.
அந்த மாதிரி இந்த பசுக்கள் இருக்கின்றனவாம். வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்ற. அது மாத்திரம் இல்ல, கள்ளழகரை வர்ணிக்கிச்ச திருமங்கை அழ்வார் அந்த கள்ளழகரை வள்ளல்னு வர்ணிக்கிறார். முந்துர உரைக்கேன்னு சொல்லி நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் ஒன்று சொல்றேன், அதை கேளுங்கோ பக்தர்களே ஜனங்களே. நீங்கள் வந்து லௌகீகமான விஷய சுகத்துல பெண்களுடைய கலவி சுகத்தை நீங்கள் தவிர்த்து திருமாதிரிஞ்சோலை அழகரை நீங்கள் வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி அழகர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? அவர் வந்து உதார சுவாவத்தோடு வள்ளலாக இருக்கிறவர்னு அங்க சொல்லிருக்கார் திருமங்கை ஆழ்வார். அதே மாதிரி சொல்லுகேன் வம்மின் சூழ்புணல் குழந்தையே தொழுமின்னு திருமங்கை ஆழ்வார் நல்ல உதாரமான சுபாவத்தோட உங்களுக்கு நல்ல அது சொல்றேன்னு சொல்லி திருக்குழந்தை ஆறாமுதாழ்வார சேவிங்கோ அப்படின்னு அவர் வந்து உபதேசம் பண்றாருன்னா விசாலமான மனசோட தானே அவர் இருக்கார் ஆழ்வார் அப்படின்னு இதெல்லாம் நம்ம பூர்வாச்சாரியால் தங்கள் வியாக்கியானங்கள்ல சொல்றார். வள்ளல் பெரும் பசுக்கள், இந்த பசுக்கள்லாம் எப்படி இருக்குன்னார், பெரும் பசுக்கள்னர், ரொம்பவும் புஷ்டியா இருக்கான். ஏன்னா கிருஷ்ணன் தடவி கொடுக்கிறார் எப்ப பார்த்தாலும் அந்த கிருஷ்ண ஸ்பர்சத்தாலே வளர்றபடினால சத்ரு அந்த சத்ருஞ்சயன் ஒரு பட்டத்து யானை உண்டு ராமாவதார காலத்துல அந்த அயோத்தியில தசரத மகாராஜா பரிபாலனம் பண்ண காலத்துல பட்டத்து யானையாக சத்ருஞ்சயன்ற அந்த சத்ருஞ்சயன் எப்படி புஷ்டியா இருந்ததோ அந்த மாதிரி புஷ்டியாக இருக்கக்கூடிய பசுக்களாம். வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான், ஆற்ற படைத்தான். அந்த பசுக்கள் ஒத்த எத்தனை இருக்கு, நந்தகோபனுடைய திருமாளிகையில் எத்தனை பசுக்கள் இருக்குன்னு எண்ணிக்கை இல்லாததான பசுக்களை படைத்த நந்தகோபனுடைய ஆற்ற படைத்தான். ஆற்றனர் எண்ணிக்கையே சொல்ல முடியாதுன்ட்டார், அத்தனை பசுக்களாம் அங்க. இது எப்படி இருக்குன்னார், இந்த பசுக்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. திருமங்கை ஆழ்வார் சொல்றார், திருவள்ளியங்குடின்னு ஒரு திவிதேசம் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கு, கோலவில்லி ராமன் அங்க எழுதியிருக்கார், புஜங்க சயனம் அந்த பெருமாள் சயனிச்சிருக்கார். அந்த கோலவில்லி ராமனை மங்களாசாசனம் செய்கிற சமயத்தில் திருமங்கை ஆழ்வார் அந்த ஊரை வர்ணிக்கிறார். அந்த ஊர்ல எப்படி என்ன, கரவை முன் காத்து கஞ்சனை காய்ந்த காலமே கத்திரு உருவன் பறவை முன்னுயர்த்து பார்க்கடல் துயின்ற பரமனார் பள்ளிகோள் கோயில் துறை துறை தோறும் பொன்மணி சிதறும் தொரு விரை மண்ணியின் தென்பால் செடிமணிமாட கொடி கதிரனவும் திருவள்ளியங்குடியதுவே. பசுக்களை ரட்சித்தான் கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன், கம்சனை வதம் பண்ணினான் அந்த காலமேக திருவுருவன், கருடாழ்வாரை தன்னுடைய கொடியாகவும் கொண்டு ஷீராப்தி நாதனாக பார்க்கடல்ல சைனிச்சென்றிருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் பூலோகத்துல இந்த திருவள்ளியங்குடின்ற இந்த திவ்ய தேசத்துல சைனிச்சென்றிருக்கான். அந்த மண்ணி ஆறுனுடைய தெற்கு கரையில அவன் சைனிச்சென்றிருக்கான். இந்த ஆட்டங்கரையில எங்க பார்த்தாலும் பொன் மணிகள் செதறி கிடக்கின்றன. அப்பேற்பட்ட திருவள்ளியங்குடின்னு வர்ணிச்சு இந்த திருவள்ளியங்குடியில் இருக்கக்கூடிய அந்த மர மாளிகைகள்லாம் சூரிய மண்டலத்தை தொடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வசத்தியா உயர்ந்து காணப்படுகின்றன அப்படின்லாம் வர்ணிச்சார் திருமங்கை ஆழ்வார். இந்த பாசுரத்துல துறை துறை தோறும் பொன் மணி சிதறும்னு சொல்லி எத்தனையோ மணிகள் அப்படின்னா ஒவ்வொரு துறையிலையும் பொன் மணிகள்லாம் செதறி கிடக்கிறது. திருவள்ளியங்குடியில் இருக்கக்கூடிய அந்த மணிகளை எல்லாம் ஒன்னு ரெண்டு மூணு எண்ணியுள்ளா நந்தகோபருடைய திருமாளிகள் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மாத்திரம் எண்ணிக்கையே இல்லை. ஆற்றப்படைத்தான் அப்படின்ட்டார் அண்டர். இது எப்படி இருக்குதா பூர்வாச்சார், இது அடியன் சொன்னது பூர்வாச்சாரியான் சொன்னது என்ன சொல்றான்னா, அவ ஒரு விஷயம் சொன்னான், கழியாறும் கனசங்கம் கலந்தெங்கும் நிறைந்தேறி வழியாற முத்தி இன்று வளம் கொடுக்கும் திருநறையூர் பழியாறும் விரலக்கன் பருமுடிகள் அவை சிதற
அழலாறும் சரம் துறந்தான் அடியே அடை நெஞ்சே. ஆக திருநறையூர்னு உத்விதேசம் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயில், அந்த திருநறையூர்ன்ற ஊர்ல எங்க பார்த்தாலும் முத்துக்கள் செதறி இருக்கான். கழியாறும் கனசங்கம் உப்பங்கைகள் நிறைஞ்ச பூமி அது. அந்த உப்பங்கைகள் அங்கேருந்து அலைகளால அப்படியே தள்ளி வரப்பட்ட கனத்த அந்த சங்குகள், அதோட கூட இந்த முத்துக்கள்லாம் அப்படியே வழி முழுக்க முத்து ஒவ்வொரு வீதியிலும் தென்படுறதான் முத்துக்கள். அந்த முத்துக்களை அந்த மாதிரி வர்ணிக்கிறார் அந்த ஊர் நாச்சியார் கோயில்ல அவ்வளவு முத்துக்கள் இருந்ததுன்னு ஆழ்வார் காலத்துல இந்த விஷயம். ஆக திருநறையூர் என்கிற நாச்சியார் கோயில்ல இருக்கிற முத்துக்களுக்கு கூட எண்ணிக்கை உண்டு, ஆனா இந்த கோகுலத்தில் இருக்கிற பசுக்களுக்கு எண்ணிக்கையே இல்லை. குறிப்பாக நந்தகோபுரனுடைய திருமாளிகள் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு எண்ணிக்கையே இல்லைன்ட்டார். ஆற்றப்படைத்தான் அது மாத்திரம் இல்ல, அமரியாதா க்ஷுத்ரா சலமதிரசூயா பிரசவபூஹு கிருதக்னோ துர்மானி ஸ்மர பரவசோ வஞ்சனபரஹா நிசம்சஹா பாபிஷ்டா கதமகமிதோ துக்க ஜலதேஹே அபாரா துத்தீர்ண தவ பரிச்சரேயம் சரணயோஹோ. சுவாமி அரவந்தார் ஸ்தோத்தர் ரத்னத்துல சாதிக்கிறார், அதாவது தர்மசாஸ்திரம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஆத்ம குணங்கள்னு சொல்லி எட்ட சொல்றிருக்கு. தயா சர்வபூதேஷு சாந்தி அனசூயா சௌசம் அனாயாசோ மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருஹேத்தின்னு சொல்றிருக்கு. மனிதனுக்கு தேவையான நல்ல குணங்கள், மனிதனுக்கு தேவைப்படாத குணங்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தார் சுவாமி ஆளவந்தார் ஸ்தோத்தர் ரத்னத்துல. அமரியாதா எல்லை மீறி நடப்பவன், சுத்ரன் ரொம்ப நீச்சமானவன், எப்பவும் சஞ்சல சுவாவத்தோடயே இருக்கிறவன், அசூய எங்க பிறந்ததுன்னா இவங்கிட்டா பிறந்ததுன்ற மாதிரி இருக்கிறவன், செய்நன்றி மறந்தவன், மானாபமானங்களை எல்லாம் விட்டவன், எப்ப பார்த்தாலும் அந்த மன்மதனால் பீடிக்கப்பட்டு இருப்பவன், யார் எப்ப ஏமாறுவா எப்ப ஏமாத்துவோம்னு இருக்கக்கூடிய வஞ்சனபரன், கொலையாளி, பாவம் செஞ்சவன், இப்படி நிறைய அந்த அனாத்ம குணங்கள் இதெல்லாத்தையும் வர்ணிச்சார். இவைகளுக்கு கூட ஒரு எண்ணிக்கை உண்டு, ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிடலாம். ஆக சம்சாரிகளுடைய அனாத்ம குணங்களுக்கு கூட சங்கியை உண்டு, ஆனா நந்தகோபனுடைய திருமாளிகையில் இருக்கிற பசுக்களுக்கு அந்த எண்ணிக்கையே இல்லை அப்படின்னு பூர்வாச்சாரியார் சொன்ன. கண்ணபிரான் கற்ற கல்வின்னு சொல்லி கண்ணன் செய்த தீம்புகள், அந்த தீம்புகளை கூட ஒன்னு ரெண்டு மூணு எண்ணிடலாம், அந்த திவ்ய சேஷ்டித்தங்களை எண்ணிடலாம், ஆனா இந்த நந்தகோகுலத்துல குறிப்பாக நந்தகோபுருடைய திருமாளிகள் இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மாத்திரம் எண்ணிக்கையே இல்லை. ஆற்றப்படைத்தான் மகனே, அந்த நந்தகோபருக்கு குமாரனாக பிறந்தவனே. நந்தகோபருடைய சம்பத்து அவருடைய செல்வம் என்பதானது அவரே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதாக இருக்கிறபடினால அது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு செல்வமாக இது அமையல. எம்பெருமானே வேண்டி விரும்பி வந்து சேர்ந்தான் இந்த இடத்துக்கு, ஆனபடினால அது தான் தோன்றியாக இருக்கு, சுயம்பூவாக இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா நம்முடைய நாயகனே நான்மறையின் பொருளே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிச்ச மாதிரி நாலு வேதங்களுக்கும் பொருளாக இருக்கக்கூடியவன், நமக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடியவன், பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம். தைத்தரிய உபனிஷத்துல சொன்ன மாதிரி லோகத்துக்கெல்லாம் அவன் பதியாக இருக்கக்கூடியவன், நாயகனாக இருக்கக்கூடியவன், அப்பேற்பட்டவன் ஒரு இடைச்சேரியில அந்த இடைச்சேரியே பரமபதம் மாதிரி பாவிச்சுண்டு தன்னுடைய நாராயணத்துவத்தை மறைச்சுண்டு அப்படி இங்க வந்து ஒரு இடையனுக்கு மகனாக வந்து பிறந்தானே. மகன் ஒருவர்க்கு அல்லாத மமேனி மாயன் அழுவார் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி, மகன் ஒருவருக்கும் அல்லாத, யாருக்குமே உண்மையா இவன் மகன் இல்லை, யாருக்குமே மகன் அல்லாத எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணன் நந்தகோபனுக்கு மகனாக வந்து பிறந்தானே. ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு ஆசையாக அண்டாள் கூப்பிடுறா. ஆற்றப்படைத்தான் மகனே,
அறிவுராய் நீ வந்து திருப்பள்ளி உணர வேண்டும். அறிவுராய்னா தூங்கி எழுந்து எழுந்துக்கோன்னு சொல்ல இங்க தெரிஞ்சுக்கோ, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்ன்றத நீ தெரிஞ்சுக்கணும். அறிவுராயின்னு சொல்ற. ஆக எம்பெருமானே கிருஷ்ணா, உன்னுடைய பிறவியை நீ நன்றாக ஆலோசனை பண்ணி பார்த்து எங்களுக்காக நீ எழுந்துக்கணும். நீ எதுக்காக அவதாரம் பண்ணாய்? தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும், சாதுக்களை ரட்சிக்கணும், துஷ்டால நாசம் பண்ணணும், அதுக்காக தானே உன்னுடைய அவதாரம். அதை நீ நினைச்சு பார்க்க வேண்டாமா? ஆக உனக்கு ஐஸ்வர்யம் இருக்கலாம், ஐஸ்வர்யத்தினால செருக்கு இருக்கலாம், ஆனா ஆர்த்தத்வனி கேட்ட உடனே நீ வந்து எங்களுக்காக எழுந்துக்க வேண்டாமா? அறிவுராய் கிருஷ்ணா, உனக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? ஆக நீ சேஷி, நாங்கள் சேஷர்கள். சேஷசேஷ பாவ சம்பந்தம் ரெண்டு பேருக்கு இருக்கு. நாங்கள் உன்னுடைய சரீரம், சரீரத்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா நீ. நம் இருவருக்கும் இருக்கக்கூடியதான அந்த சரீராத்ம பாவ சம்பந்தத்தை இட்டு நீ அதை யோஜனை பண்ணிப்பார். இதெல்லாம் சொல்றாளாம் ஆண்டாள். அறிவுராய் ஊற்றமுடையாய், கிருஷ்ணன் இன்னும் வர்ணிக்கிற ஆசையா இருக்கு ஆண்டாளுக்கு, ஊற்றமுடையாய் அப்படின்ற. இந்த ஊற்றமுடையாயின்னு ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதாவது திருடமான பிரமாணமாகிய வேதம், அந்த வேதம் புகழும் எம்பெருமான், இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம், ஆசிரித்தால காப்பாற்றியே தீரணம்ன்றதுக்காக அவன் ரட்சையை கட்டி கொண்டிருக்கான், தீட்சையை அவன் ஏற்றுண்டிருக்கான். ஆக திருட பிரமாண சித்தத்துவம், ஆசிரித்த ரட்சண பத்த தீட்சத்துவம்னு ரெண்டு அர்த்தம் இந்த ஊற்றமுடையாயின்றதுக்கு இருக்கு. ஆக ஆசிரித்தா அதாவது திருட பிரமாணமா இருக்கக்கூடிய அந்த வேதம், வேதத்தால பிரதிபாதிக்கப்படுகிற அந்த திண்மையை உடையவனாக எம்பெருமான் திகழ்கிறான். சர்வே வேதா எத்பதமாமனந்தி அப்படின்னு சொன்ன ரீதியில, வேதைஸ்ய சர்வைஹி அகமேவ வேத்யா அப்படின்னு சொன்ன மாதிரி, எல்லா வேதங்களாலும் நான் தான் அறியப்படுகின்றேன் கிருஷ்ணன் சொல்றான் கீதாச்சாரியன். அதே மாதிரி யஜுர்வேதத்தினுடைய கடைசியில, பிரம்மண்யோ தேவகி புத்திர பிரம்மண்யோ மதுசூதனோ அப்படின்னு வேதம், யஜுர்வேதம், அந்த சாட்சாத் பரமாத்மா அவன் தேவகி புத்திரன்னு சொல்லலையா? அதபடினால வேதங்களாலே பிரமாணமாக இருக்கக்கூடிய வேதங்களாலே பிரதிபாதிக்கப்படுபவன், கூறப்படுபவன் நீதானே சுவாமி. ஊற்றமுடைய ஆய், அது மாத்திரம் இல்ல, உனக்கு இருக்கக்கூடியதான ஆசிரித்தால காப்பாற்றியே தீர்வது என்கிற அந்த எண்ணம் இருக்கு பார், அதையும் நாங்க இங்க குறிப்பிட்டே ஆகணும். ஊற்றமுடையாய் அப்படின்றார். ஊற்றமுடையாயினா ஆசிரித்தால காப்பாற்ற விஷயத்துல ஒரு தீட்சையோடு இருக்கிறான் சர்வேஸ்வரன் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக வத்தியத்தாம்னு சொன்னான் சுக்ரீவன் விபீஷணன, அவனை கொண்டுள்ளான்னு சொல்றான். நத்திய ஜேயம்ன்றான் ராமன், அவனை நான் விடமாட்டேன்றான். ஆக இப்படி தன்னை ஆசிரியிக்கிறவாள காப்பாற்றுவது என்பது எம்பெருமானுடைய காரியம். தாமரையாளால் தாமரையால் சிதை குறைக்கிலும், தாமரையால் சிதகு உரைக்கிலும் என்னடியார் அதிசெய்யார், செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும்ன்றவன் சர்வேஸ்வரன். ஆனபடினால அப்பேற்பட்ட ஊற்றம் அவன்கிட்ட இருக்கு. ஊற்றமுடையாய் பெரியாய், அது மாத்திரம் இல்ல, அவன் வந்து வேதத்தால் கூட அறிய முடியாத அளவுக்கு பெருமை உடையவனாக இருக்கான். வேதம் கூட பெருமாளை பத்தி, அந்த பரமாத்மாவை பத்தி புரிஞ்சுக்க முடியல, வேதத்தால கூட அதை வர்ணிக்க முடியவில்லை. வேத புருஷன் எம்பெருமானை தெரிந்து கொள்ளவே வர்ணிக்க வேணும்னு புறப்பட்டான். புறப்பட்ட வேதம் திரும்பி வந்துருத்தான். எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, ஆனபடினால வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத பெரியவனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா பெரியாய் அப்படின்றார். எஸ்யா மதம் தஸ்ய மத்தம், மதம் எஸ்ய நவேதசா, அவிஜ்ஞாதம் விஜானதாம், விஜ்ஞாதம் அவிஜானதாம். கேனோபனிஷத்துல இந்த மந்திரம் இருக்கு. எவனால பரமாத்மா உள்ளது உள்ளபடி
அறியப்படவில்லையோ அப்பேற்பட்டவன் தான் உண்மையா பரமாத்மாவை உள்ளபடி அறிஞ்சவன். எவன் பரமாத்மாவை உள்ளது உள்ளபடி அறிஞ்சிருக்கானோ உண்மையில் அவன்தான் பரமாத்மாவை அறியவில்லை அப்படின்றது கேனோபனிஷத். நமக்கு தலை சுத்துறது. ஆனாலும் எம்பெருமானுடைய அந்த பெருமையை, எம்பெருமானுடைய அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை, எம்பெருமானுடைய அந்த திவ்ய மங்கள விக்கிரகத்தை ஆரே அறிவார். இந்த ஆழ்வார் சொன்ன மாதிரி யாரால அறிய முடியும்? ஆக ஊற்றமுறையாய் பெரியாய், அது மாத்திரம் இல்ல, ஆசிரித்தாள் விஷயத்துல எவ்வளவு செஞ்சாலும், எல்லாம் செஞ்சிருந்தாலும், ஐயோ நான் ஒண்ணு செய்யலையே அப்படின்னு நினைச்சிருப்பானாம் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட அந்த ஊற்றம், அப்பேற்பட்ட தன்மை அவனுக்கு இருக்கிறபடினால அவன் பெரியவனாக பேசப்படுகிறான், பெருமை மிகுந்தவனாக பேசப்படுகிறான். ஊற்றமுடையாய் பெரியாய். ஆக கூடலூர், திருக்கூடலூர் ஒரு திவிதேசம். அந்த திவிதேசத்துக்கு திருமங்கையாழ்வார் எழுந்தொழினார். பெருமாள மங்களாசாசனம் பண்றார் ஜெகத்ரட்சக பெருமாள். அந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணச்ச, பெருமாளே பெருமாளே ஜெகத்ரட்சக பெருமாளே, உம்முடைய பெருமை உமக்கே தெரியாது சுவாமின்ட்டார். தாம் தம் பெருமை அறியார். உம்முடைய பெருமை உமக்கே தெரியாது சுவாமி, அந்த அளவுக்கு பெரியவன் சர்வேஸ்வரன். ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. லோகத்துல அத்தனை பேரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆசிரித்த பட்சபாதம் தோன்றும்படியாக சுடராய் பிரகாசித்தவனே அப்படின்னு சொல்ற ஆண்டாள். சவுஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா அப்படின்றது வேதம். அவன் எப்பப்ப அவதாரம் பண்றானோ அதனாலேயே அவன் அவனுக்கு சிறப்பானது மேலும் மேலும் கூடுறதாம். அவஜானந்தி மாம் மூடாக மானுஷியும் தனுமாசிரித்தம் பரம்பாவம் அஜானந்தா மமாபியம் அனுத்தமம் கீதையில கீதாச்சாரியன். நான் வந்து மனுஷ சரீரத்துல வந்தேன், மனிதனாக பிறந்தேன், ஆனா என்ன மனுஷனாகவே பார்க்கிறாளே, என்னுடைய பரத்துவத்தை அவ தெரிஞ்சுக்கலையே, மேன்மையை தெரிஞ்சுக்கலையே அப்படின்னு விசனப்படுறான் கிருஷ்ண பரமாத்மா. பாஷ்யக்காரர் உடையவர் சகல மனுஜ நயன விஷயத்தாம் கதான்னு கீதா பாஷ்யத்தில் சாதிக்கிறார். எல்லாரும் கோரினவா கோராதவா அத்தனை பேர் கண்களுக்கும் இலக்காகும்படி இந்த மாதிரி கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணானே சர்வேஸ்வரன் அப்படின்றவர் கீதா பாஷ்யத்துல. பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, சுடர் மாதிரி பிரகாசிக்கிறவன்றார். இந்த பிரகாசம் அதாவது தேஜோ ரூப ரூபனாக இருக்கக்கூடியவனே, தேஜோ ரூபனானவனே. இந்த தேஜஸ் எப்படி வந்ததுன்னா ஆஸ்ரித பாரதந்தியத்தினால் வந்ததான அந்த ஔஜ்வல்யம், அந்த தேஜஸ். தன்னை ஆசிரியிக்கின்ற அர்ஜுனனுக்கு இவன் தேரோட்டியாக அமைஞ்சான், அந்த பார்த்தனுக்கு இவன் சாரதியாக ஆனான், பார்த்த சாரதியாக ஆனான். ஆனபடினால இவனுடைய புகழ், அந்த இவனுடைய அந்த மகிமையானது கூடுகிறது, அதுவே ஒரு சுடராக அப்படியே பிரகாசிக்கிறது என்றார் பூர்வாச்சாரியால். அது மாத்திரமில்ல, தூதுவனாக நீதான் போயிட்டு வரணும்னு பாண்டவாள் சொன்ன உடனே அந்த ஓலையை கழுத்திலே கட்டிக்கொண்டு தூதுவனாக போனானே, அது எப்பேற்பட்ட ஔஜ்வல்யம், எப்பேற்பட்ட அந்த பிரகாசமான அந்த ஒரு காரியம் அது. அதனாலேயே அவன் கல்யாண குணத்துக்கு ஒரு பிரகாசம் ஏற்பட்டது. இன்னார் தூதனன் நின்றான் எம்முள் கிடந்தானேன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடினா மாதிரி எப்பேற்பட்ட ஒரு நிலைமை, அப்பேற்பட்ட தேஜோ மூர்த்தி அல்லவா அவன். சுடரே தத்தோ அகில ஜெகத் பத்ம போதாயாச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா. சகல ஜெகத்தாகிய உலகம் என்கிற இந்த தாமரை மலருவதற்காக தேவகி என்கிற கிழக்கு திக்கிலே இருந்து அச்சுதன் என்கிற ஒரு சூரியன் உதயமானான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் பேசுறது. ஆக எம்பெருமான் ஒரு சூரியனாக பேசப்படுகிறான். ஆன அப்படின்னா அப்பேற்பட்ட சூரியன் அவன் சுடர் மூர்த்திய, சுடரொளி மூர்த்தி அல்லவா. பெரியா உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே
அவன் சுடராக இருந்தான்னா மனுஷ்யத்வே பரத்துவம் சாஸ்திரக்காரர்கள் சொல்ல சொன்ன. ஆக இவன் மனுஷியனாக இருந்து கொண்டே தன்னுடைய மேன்மையை வெளியிட்டான் ஸ்ரீகிருஷ்ணன். ஆக மனுஷ்யத்வே பரத்துவம் இவன் கிட்ட அப்படியே பாசிச்சது பிரகாசிச்சது. ஆக ஐவர்க்கு அருள் செய்து நின்ற பார் மல்கு சேனை அவித்த பரம சுடர் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சுடரே மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் மாற்றார். சத்துருக்களாக இருக்கக்கூடியவாள் விரோதிகள் உன்னுடைய வலிமையை கண்டு தங்கள் வலி மாண்டு போய் உன்னுடைய வாசலிலே வந்து நிற்கிற மாதிரி நாங்களும் வந்துட்டோம். அதாவது அம்புக்கு தோற்று எதிரிகள் வருகிறார் மாதிரி உன் குணங்களுக்கு தோற்று நாங்கள்லாம் வந்துட்டோம். ஆக சத்துருக்கள் தங்களுடைய அதாவது உன்னுடைய வலிமையை பார்த்துட்டு தங்களுக்கு ஒரு வலிமையே இல்லைன்னு வந்து சேர்ந்துட்டாராம். கிருஷ்ணன் திருவடி வாரத்துக்கு வந்து சேர்ந்துட்டா அவன் வீட்டு வாசல் வந்து நிற்கிற மாதிரி நாங்களும் எங்களுக்கு இத்தனால ஒரு ஸ்திரித்வாபிமானம் இருந்தது. அந்த ஸ்திரித்வாபிமானத்தை அதையும் நாங்க அது தோத்து போச்சு. அதை விட்டுட்டு நாங்க உன்னுடைய எதிர வந்து நின்றிருக்கோம் என்றாலாம் ஆண்டாள். மாற்றார் சத்துருக்கள் பகவானுக்கு சத்துருக்கள் உண்டா? பகவானுக்கு சத்துருக்கள் உண்டு. ஆசிரித விரோதிகளே எம்பெருமானுக்கு சத்துருக்கள். அதே மாதிரி வேதம் சொன்ன மார்க்கத்துல தர்மசாஸ்திரங்கள் சொன்ன மார்க்கத்துல யார் நடக்கலையோ அவள்லாம் பெருமாளுக்கு சத்துருக்கள். ஆஜ்ஞாச்சேதி மம துரோகின்றான் எம்பெருமான். ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு மாற்றாராக இருக்கா சில பேர் சத்துருக்களாக அமைஞ்சா. ஆண்டாள் சொல்ற இந்த மாற்றார்ல ஆண்டாள் யார திருவள்ளம் பத்தி சொல்றான்னா மூணு பேரையாம் பரசுராமர் காகாசுரன் கபந்தன். இந்த பரசுராமர் சீதா கல்யாணம் ஆகி இவாள் வந்துட்டு இருக்கா சந்தோஷமாக. இன்னும் இவாள் மஞ்ச வேஷ்டியோடு வந்துட்டு இருக்கா அயோத்திக்கு. இன்னும் பாலும் பழம் கூட ஆற்றுல கொடுக்கல. ஆர்த்தி சுத்தி குழந்தைகளை ஆற்றுக்கு அரைச்சு அவளுக்கு பாலும் பழம் கூட இன்னும் கொடுக்கல. அந்த சமயத்திலேயே அயோத்திக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே மத்தியானம் 3 மணி இருக்கும். அவ வர வழியில டங் 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 ஓசையோட தன் அந்த விஷ்ணு தனுஷ கையில ஏந்தி பரசுராமன் வந்துட்டு இருக்கார். ஏதோ சிவதனுஷ முடிச்சுக்கானே ராமன் எங்கிட்ட இருக்க விஷ்ணு தனுஷ முடிச்சானா அவனை வீரராகவனாக நான் ஒத்துப்பேன்றவர். பயப்படுறார் தசரதர். புதுசா இப்பதான் கல்யாணம் ஆச்சு குழந்தைகள் கல்யாணம் ஆன பசங்க ஒன்றும் பண்ண மாட்டா விட்டுடுவான். அவர் தான் கோச்சு விட போறேன்னு வசிஷ்டருக்கு பயம். உடனே வசிஷ்டர் கண்ணாலேயே பேசினார் அவரை அவர் அபிப்பிராயமா நடக்கட்டும்னு. உடனே வசிஷ்டருடைய உத்தரவு வாங்கி ராமபிரான் அந்த விஷ்ணு தனுஷையும் நானேற்றினான். உடனே தன்னுடைய வலிமையை தனாய் ரொம்ப இதுவாக நினைச்சிருந்தார் பரசுராமன். சரி நாம் வந்து ராமனுடைய வீரத்தை பார்த்தோம் மெச்சினோம்னு சொல்லி சந்தோஷத்தோட அக்ஷயம் மதுகந்தாரம் ஜானாமித்வாம் சுரோத்தமம் தனுஷோஸ்ய பராமரிசாத்து ஸ்வஸ்திதேஸ்து பரந்தப. ஆஹா என்ன அழகாக நீ விஷ்ணு தனுஷை நானேற்றினாய். ஆனபடினால உன்னை நான் வந்து பாராட்டுகிறேன். ஸ்வஸ்தி தே அஸ்து உனக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அவன் அப்படியே ராமனை ஆலிங்கனம் பண்ணிட்டு நான் தன்னுடைய தவோ வலிமை எல்லாத்தையும் ராமன் கிட்ட ஒப்படைச்சுட்டு தென் திசைக்கு போயிட்டாராம். அதாவது கேரள பூமிக்கு போனாராம் பரசுராமர். இப்ப கூட கேரள தேசத்துல இருந்துருக்காரு சொல்றார் சிரஞ்சீவியவர். ஆக பரசுராம க்ஷேத்திரம் தான் கேரளாவில இருக்கிறவாள் மலையாளிகள் சங்கல்பம் பண்ணிக்கிச்சு பரசுராம க்ஷேத்திரம் தான் சங்கல்பம் பண்ணிக்கிறார். எப்படி மாற்றாராக வந்தான் மாற்றானாக வந்தான் பரசுராமன். அதே மாதிரி காகாசுரன் காகாசுரனும் விராட்டியிடம் அவசாரப்பட்டான். எதிர தென்பட்ட அந்த ஒரு புல்லை பிரம்மாசுரமாக அபிமந்திரணம் பண்ணி அவன் மேல ஏவி விட்டார் ராமன். அவன் எல்லா இடத்திலும் சுத்தி வந்தான். சபித்ராச பரித்தியக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிகி திரீலோகான் சம்பரிக்ரமிய தமேவ சரணங்கதா. கடைசியில எல்லா லோக 3 லோகத்தையும் சுத்திட்டு கடைசியில ராமன் திருவடியில வந்து விழுந்தான். உடனே ராமன் கிருபையா பரியபாலயத்துன்னு கிருபையினால அப்படியே அவனை பரிபாலனம் பண்ணார் காப்பாத்திட்டார். ஒரு கண்ணை மாத்திரம் எடுத்து விட்டார். அந்த கிருபையா பரியபாலயத்துனுச்ச சுவாரஸ்யமாக நம்ம பூர்வாச்சாரியார் சொல்ற
கிருபான்றது பெண்பால், அந்த பெண்ணால காப்பாற்றப்பட்டான் காகாசுரன். பெண் இங்க யார்? சீதா பிராட்டி. சீதா பிராட்டியால காப்பாற்றப்பட்டான்னு சொல்வா சுவாரஸ்யமா. அப்படி மாற்றார் உனக்கு பலி தொலைந்து உன் வாசற்கண், அதே மாதிரி கபந்த விஷயத்தையும் சொல்லிக்கலாம். ஆக அப்பேற்பட்ட நிலைமையில மாற்றார் உனக்கு பலி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக ராமபிரான் அவதாரம் பண்ண சமயத்துல அவன் எல்லாரையும் தன் வலிமையால எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். அவன் சத்தியேன லோகான் ஜெயதி, தீனான் தானேன ராகவஹ, குருன் சுசுரூஷையா வீரஹ, தனுஷா யுதி சாத்திரவான். ஆக சத்திய மார்க்கத்துல போய் லோகத்தையே ஜெயிச்சான் அவன் ராகவன். ரொம்ப பெரியவர்கள் ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவாள தானங்கள் கொடுத்து அவாளையே ஜெயிச்சான். ஆச்சாரியாளுக்கு குருக்களுக்கு சுசுரூஷ பண்ணி அவள் மனச அவள் மனசுல இடம் பிடிச்சான் ராமன். தன் கோதண்டத்தை காமிச்சு தன் வீரத்தை காமிச்சு சத்துருக்களை எல்லாம் ஜெயிச்சான். மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. சத்துருக்களுக்கு பௌருஷாபிமானம், எங்களுக்கெல்லாம் ஸ்திரீத்வாபிமானம், எல்லாம் போயிடுத்து கிருஷ்ணா. ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே. அவ அத்தனை பேரும் ஒன்றும் செய்ய முடியாமல், தங்களால் சகிக்க முடியாமல் நேர உங்ககிட்ட வந்து உன் அடி பணியுமா போலே, உன்னுடைய திருவடியில வந்து விழுந்தா மாதிரி. இது எப்படி இருக்குன்னா அங்கங்க பிரிஞ்சு கடைசியில வரா மாதிரி. அதாவது ஒரு ராஜா, சுவாமி தேசிகன் இதை ரகசியத்தில் சாரத்தில் சாதிக்கிறார். ஒரு ராஜா வேட்டை கிளம்புறான். அவர் தேர்ல ஏறி உட்காந்த உடனே அவருக்கும் தெரியாமல ராஜபுத்திரன் சின்ன பையன் அவனும் உட்காந்து தேர்ல ஏறி உட்காந்துட்டான். வேட்டையாடினார். வேட்டை சுவாரஸ்யத்தில் இருந்துட்டார் ராஜா. தன்னோட வந்த பையனை மறந்து போயிட்டார். பையனை கீழே இறங்கினா பையன் அப்படி சுச்சித்து பார்த்தான். அதுக்குள்ள தேர் தென்படல, அப்பாவை காணோம். அவன் அங்கேயே சுத்திட்டு இருக்கான், திகைச்சு நிற்கிறான். அந்த சமயத்துல வேடுவச்சேரி அங்க இருக்கிற வேடர்களால வளர்க்கப்பட்டான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வழியா வந்த மந்திரிகள் இவனை பார்த்துட்டு ராஜகுமாரன் தெரிஞ்சுண்டு அவனை அழிச்சுட்டு போய் ராஜா கிட்ட விட்ட உடனே வேடன் கையில அகப்பட்ட ராஜகுமாரன் உண்மை உணர்ந்து திருந்தி தங்க அப்பா கிட்ட போய் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி, ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, நேர அந்த காகாசுரன் வந்து விழுந்த மாதிரி அத்தனை பேரும் சத்துருக்கள் தங்களுடைய சாத்திரவம் என்ற அந்த அந்த சத்துரு பாவத்தை, விரோத பான்மையை விட்டுட்டு, மனப்பான்மையை விட்டுட்டு, உன் மாற்றார் உனக்கு வலிதுரைந்து உன் வாசற்கண், ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே, உன் திருவடியை வந்து அப்படியே பணிகிறா மாதிரி நாங்களும் வந்துட்டோம். நாங்க எங்க எதுக்கா வந்தோம்னா, போற்றியாம் வந்தோம் கிருஷ்ணா, உன்னை போற்றுவதற்காக வந்திருக்கோம். செவ்வடி செவ்வி திருக்காப்புன்னு சொல்லி உனக்கு அந்த திருப்பாதங்களுக்கு அந்த பல்லாண்டு பாடுவதற்காக வந்திருக்கோம். பெரியாழ்வாரை போலவே நாங்க வந்திருக்கோம். ஜிதந்தே புண்டரீகாட்சன்னு சொல்லி உன்னை வந்து ஜிதந்தே ஸ்தோத்திரம் வர்ணிக்கிற மாதிரி உன்னை வர்ணிப்பதற்காக, உன்னை போற்றி புகழ்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம் கிருஷ்ணா அப்படின்றாளாம். போற்றி யாம் வந்தோம் அப்படின்றா. ஏன்னா யாம் வந்தோம், சத்துருக்கள் அவ துரபிமானத்தால ந நமேயம், யாருக்கு நாங்கள் தர வழங்க மாட்டோம்னு இருக்கிறவா. ஆனா நாங்கள் அப்படி இல்லை, உன்னை வந்து போற்றுவதற்காக, உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக நாங்க வந்திருக்கோம். ஏன்னா சத்துருக்கள் யாருக்கும் தலைவணங்காதவர்கள். ராவணன் தன்னுடைய தேரோட்டி கிட்ட சொல்றான், மாதலி கிட்ட, மால்யவான் ஒருத்தன், அந்த மால்யவான் கிட்ட சொல்றான் ராவணன், என்ன வந்து ரெண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் நான் யாருக்கும் தலைவணங்க மாட்டேன். இது நான் பிறந்ததுலேருந்து எங்கிட்ட இருக்கிற ஒரு தோஷம், என்னுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றான் ராவணன். விதா பஜ்யேயம் அப்யேவம்
न नमेयं तु कर्हिचित् कस्यचित् यशमे सहजो दोषः स्वभावो दुरतिक्रमः. அப்படி சத்ருக்கள் துரபிமானத்தால நான் அமேயம் யாருக்கும் தலைவணங்க மாட்டோம் இருப்பா. அப்பேற்பட்ட சத்ருக்கள்லாம் கூட தங்களுடைய அந்த சத்ரு பாவத்தை விட்டுட்டு உன் திருவடி கிட்ட வந்து நிற்கிற மாதிரி நாங்களும் வந்து நின்றுருக்கோம். போற்றி உன்னை போற்றுவதற்காக கிருஷ்ணா நாங்கள் வந்திருக்கோம். ஏன்னா உன்னுடைய அருமை பெருமை தெரிந்தவர்கள் நாங்கள். ஏன்னா உன்னை வந்து எப்படி எங்களால உன்னுடைய பெருமையை பேச முடியும்? ஆக கிருஷ்ணன் வந்து அவன் அருமை பெருமையை பார்த்தா வர்ணிப்பதற்கு வேத வாக்குகளும் போராது. அவனோ கல்யாண குணங்களோடு கூடினவன், குணானாம் அகரோ மகான்னு இருக்கிறவன். ஆக அப்பேற்பட்ட அந்த கல்யாண குண சாகரனாக விளங்கக்கூடிய அந்த எம்பெருமானன் விஷயத்துல நாம் வந்து என்ன பண்ண முடியும்? அவனை வந்து போற்றி புகழ்ந்து அவனை பத்தி நாலு வார்த்தை நாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறாள் ஆண்டாள். போற்றியாம் வந்தோம். ஆக இவனை போற்றுவது என்னன்னா இவன் பண்ண நல்ல காரியங்கள், இவன் பண்ண தீம்பு காரியங்கள் எல்லாத்தையுமே இங்க சொல்லலாம் அப்படி பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்ற. அதாவது அழித்தாய் உன் திருவடியால், சுவாமி நம்மாழ்வார் ஆராம்பத்தில் சொல்றார், அழித்தாய் உன் திருவடியால். அவ பாட்டுக்கு கோபிகைகள்லாம் விளையாடி இருந்தா, மணல்ல விளையாடி இருந்தா, அங்க போய் இவன் நின்றுண்டு தன் திருவடிகளால அந்த அந்த இதெல்லாத்தையும் அழிச்சுடுறான. ஆக அவ ஏதோ கோலம் போட்டு இன்னும் ஏதோ போட்டு விளையாடி இருக்கா வச்சுக்கோங்க, அந்த மாதிரி விளையாடிச்சிருக்க சமயத்துல அங்க போய் இவன் வந்து தீம்பு செய்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படி இவனை புகழ்வது என்பது இவன் பண்ண நல்ல காரியங்கள், இவன் பண்ண தீம்பு காரியங்கள் அதெல்லாம் கூட பக்தாளுக்கு அது ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கிதம் நிமிஷித்தஞ்ச தாவகம் ரம்யம் அத்தம் அதிப்பிரியங்கரம் தேனகம்ச முகக்கீட்ட சாசனம் சுந்தர அல்பகமபி பிரசசிய தேன்னு குரத்தாழ்வான் சாட்சி மாதிரி எல்லாம் இவாளுக்கு பரம போக்கியமா தான் இருக்கும். அது இது உது என்னதா வரவல்ல என்னை உன் செய்கை நெய்விக்கும்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இவாளுக்கு எல்லாமே போற்றக்கூடியதாக இருக்கிற காரணத்தினால இங்க எம்பெருமானுடைய அந்த மேன்மையை நினைச்சு பார்த்து போற்றி உன்னை போற்ற வேண்டும் என்பதற்காக யாம் வந்தோம், நாங்கள்லாம் வந்திருக்கோம். ஏன்னா நீ எப்பேற்பட்டவன், எப்பேற்பட்ட பலசாலி. அங்குள்ய கிரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரன்றா ராமபிரான் அந்த விபீஷண சரணாகிதி சமயத்துல. என் விரல் நுனி, அந்த விரல் நுனி நகம், அந்த நகத்தினாலேயே நான் சம்ஹாரம் ஆயிடுவேன். அந்த அளவுக்கு ஆற்றல் வாய்க்கப்பட்ட பெற்றவன் எம்பெருமான். அது மாத்திரமில்ல, சமஸ்த கல்யாண குணாமிருதோததிகின்னு கல்யாண குண கடலாக இருக்கானவன். அகிலஹேய பிரத்யநேக கல்யாணைக்க தானஹான்னு உடையவர் கீதா பாஷ்யத்தின் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கல்யாண குணங்களோடு கூடினவன் அவன். அபரிமித்த குண கணௌக மகார்ணவா கத்தியத்துல உடையவர் சாய்ச்ச மாதிரி அவன் கல்யாண குண கூட்டத்தினுடைய கூட்டங்கள் சேர்ந்த பெரிய ஒரு சமுத்திரம் அவன். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அவனுடைய குணங்களை நம்மால் பேசி மாறாது. அப்பேற்பட்ட அந்த கல்யாண குணங்களோடு கூடின உன்னை போற்றியாம் வந்தோம், உன்னை நாங்கள் வந்து போற்ற வேண்டும், உன்னை ஸ்துதி பாடணும், உன்னை ஸ்துதி பாடுறதுக்காக உன்னை போற்றி புகழ்வதற்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாளாம். இது எப்படி இருக்குன்னார் சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில ஆராம்பத்துல ஆச்சரியமாக ஒரு பாசுரம் பாடுறார். அதாவது நின்றிலங்கு முடியினாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது அந்த பாசுரம். ஆக நின்றிலங்கு முடியினார் அப்படின்ற நின்று இலங்கு முடியினாய் அப்படின்ற அந்த பாசுரம் ஆச்சரியமான பாசுரம். ஆராம்பத்துல திருவாய் மொழியில் இருக்கக்கூடிய பாசுரம். ஆராம்பத்துல ரெண்டாவது திருவாய் மொழி ஞாபகம். அந்த ஆராம்பத்து ரெண்டாவது திருவாய் மொழியில அங்க அழகாக ஆய்ச்சியாகிய முன்னாடி, அதாவது நின்றிலங்கு முடியினாய் இருபத்தோரு கால் அரசு களை கட்ட வென்றி நீள் மழுவா என் ஞாலம் முன்படைத்தாய்
இன்றிவாயர் குலத்தை விடுய தோன்றிய கருமாணிக்கச் சுடர் நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே. இங்கதான் சுவாரஸ்யம். நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமே. இந்த ஆய்ச்சிகள் இருக்கோமே நாங்கள்லாம் கோபகன்னிகைகள். கிருஷ்ணா உன்னால எப்பவுமே நாங்க கஷ்டத்தை தான் அனுபவிச்சுட்டே இருக்கோம். இது கூட ஒரு விதமாக போற்றுதலாம். பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொல்ற. ஆக எம்பெருமான் கிருஷ்ணனாக தோன்றி அவன் கருமாணிக்க சுடராய் அவன் பிரகாசித்துக் கொண்டிருந்தாலும் அவனை வந்து ஸ்தோத்திரம் பண்ணோம்னா அவனுடைய கல்யாண குணங்களை ஸ்தோத்திரம் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதோட கூட அவன் செஞ்ச அந்த தீம்பு காரியங்கள்லாம் இருக்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து அதையும் போற்றி நாங்கள் புகழ்ந்து பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாளாம். ஆக நிந்தன்னால் நலிவே படுவோம் என்றும் ஆய்ச்சியோமேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில சாதிச்ச மாதிரி அப்பேற்பட்ட காரியங்களை கூட போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உன்னை பத்தி அப்படியே புகழ்வதற்காக கிருஷ்ணா நாங்கள்லாம் வந்திருக்கோம்ன்றாளாம். ஆக இவ அத்தனை பேரும் அப்பெண்ணை பிராட்டியோடு சேர்ந்து எல்லாருமாக நின்று கொண்டு இந்த பாசுரத்தை பாடுறாள். இந்த பாசுரம் பகவானுடைய பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சா இந்த அவஸ்தா பஞ்சகத்தை இந்த ஐந்து நிலையையும் அழகாக இந்த பாசுரம் நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது ஊற்றமுடையாயின்ற பதம் ஜகத்து எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணம்ன்ற அவனுடைய ஊற்றத்தை காண்பிக்கிறது. அவன் சிருஷ்டிகர்த்தா அவன்தான், லோகமெல்லாம் தோன்றுவதற்கு காரணம் அவன்தான். காரணம் துத்யேயா சாந்தோக்கிய உபநிஷத் சொல்றது. ஆக ஊற்றமுடையாய் அப்படின்றதுனால அந்த ஜெகத் சிருஷ்டி செய்யும் அந்த ஊற்றம், பெரியாய் பெரியாயின்றதுனால அந்த எம்பெருமான் வியூக ரூபமாக திருப்பார்கடல்ல பெரிய உருவத்தோட அவன் சயனிச்சு கொண்டிருக்கிற அந்த நிலையை மனசுல வச்சுண்டு பெரியாய் என்ற ஆண்டாள். உலகினில் தோற்றமாய் அப்படின்னு சொன்னதுனால இந்த உலகத்துல எதா எதாகி தர்மசிய கிளானிர் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மசிய ததாத்மானம் சிருஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு ஒவ்வொரு யுகத்திலேயும் தர்மத்திற்கு தொய்வு ஏற்படுற சமயத்துல ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நாம் அவதாரம் பண்றேன் எம்பெருமான் சொன்னபடியினால உலகினில் தோற்றமாய் அப்படின்றதுனால அந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் பேசப்படுகின்றன. நின்றன்றர் ஆண்டாள் இந்த பாசுரத்துல. நின்றன்றதுனால அர்ச்சாவதார திருமேனியோட அந்தந்த திவ்ய தேசங்கள்ல எம்பெருமான் நின்று கொண்டு சேவை தருகிறான். திருப்பதி மலைமேல நின்று கொண்டு சேவை தருகின்றான். ஸ்ரீரங்கத்துல அரங்கர் ஹரப்பன் அவன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் உற்சவர் நின்று கொண்டு சேவை தருகிறார். ஆறாமுதாழ்வான் நின்று கொண்டு சேவை தருகிறார். திருவள்ளிக்கேணியில அங்க வெங்கடகிருஷ்ணன் நின்று கொண்டு சேவை தருகின்றான். இந்த மாதிரி சுடரே அடுத்தது சுடரேன்னு இருக்கு. சுடர் மாதிரி பிரகாசிக்கிறவன்னா சுடர் மாதிரி பிரகாசிக்கிறது ஹிருதயத்து உள்ளுக்குள்ள. ஈஸ்வர சர்வபூதானாம் ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையான்னு கீதாச்சாரியன் சொன்ன மாதிரி நம்ம ஹிருதயத்து உள்ளுக்குள்ள தஹராகாசம்ன்ற பெயரோட அந்த சர்வேஸ்வரன் அப்படி பிரகாசிக்கிறான்னு சொல்லப்படினால அவன் பிரகாசிச்சின்றிருக்கான் அப்படின்றதுனால அந்தர்யாமி தசை அந்தர்யாமி நிலை இதனால பேசப்படுறது. ஆனபடினால இந்த பாசுரமானது அந்த எம்பெருமானுடைய அந்த அஞ்சு அவதாரங்களையும் ஐந்து நிலையையும் பரம் யூகம் விபவம் அந்தர்யாமி அர்ச்சை இவைகளை இதை இந்த பாசுரம் காட்டித்தரபடினால இந்த பாசுரத்துக்கு ஒரு தனி சிறப்பானது இருக்கு. இந்த பாசுரத்துல எம்பெருமானுடைய பக்த பராதீனத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு கூட ஆண்டாள் சூக்ஷ்மமாக ஆச்சாரிய வைபவத்தையும் இங்க பேசியிருக்கா. அதாவது வள்ளல் பெரும் பசுக்கள் என்றது ஆழ்வார்களை ஆச்சாரியர்களை. ஆக ஆழ்வார்கள்னு நம்ம சொன்னமானா அந்த ஆழ்வார்களை படைத்தவர் நம்மாழ்வார். என்ன பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தன் நம்மாழ்வாருக்கு பேரு. அவருக்கு மகனாக
மகன் இங்க அதீனன் அர்த்தம். அவனுக்கு அதீனனாக வந்தவன் எம்பெருமான் அப்படின்னு வச்சுக்கணும். நாமோ ஏற்ற பதத்துக்கு மூணு அர்த்தங்களை சொல்லலாம். அதாவது தகுந்தது, உயர்ந்தது, வாங்கி கொண்டதுன்னு மூணு அர்த்தம் சொல்லலாம். அதுல முதலாழ்வார்கள் நம்மாழ்வாரை தவிர மற்ற ஆழ்வார்கள் உந்தன் பாலே போல் சீரில் பழுத்தொழிந்தேன்னு சொல்லி பகவத் குணங்களாகிய பாலை பொழிய அதை ஏந்திய அந்த கலங்கள் அதாவது பக்தர்கள் பக்தி மார்க்கத்திலே அவர்களை விட மேன்மையை அடைஞ்சார்கள். அது மாதிரி செய்த ஆழ்வார்கள் என்னும் வள்ளல் தனம் படைத்த அந்த பெரும் பசுக்களை பெற்றவர் சுவாமி நம்மாழ்வார். ஆக உயரிய என்னும் அந்த பொருளை நாம் ஏற்ற என்று சொல்லுமானால் எம்பெருமானையும் சிஷ்யனாக செய்யும் சொல் படைத்தவர்கள் ஆழ்வார்கள். திருமங்கை ஆழ்வார் இப்பு உனக்கு அடையுமானால் நீயும் கற்கலாம் கவி அப்படின்னு சொல்றார். அவர்களை ஆற்றவர் நம்மாழ்வார். அவருக்கு மகான் அப்படின்னதுனால அவருக்கு அதீனனாய் வந்தான் எம்பெருமான். திருவாய்மொழி பத்தாம்பத்துல ஆறாவது அந்த திசகத்துல ஆழியான் அருள் தருவான் அமைகின்றான் அது நமது விதிவகையேன்னு சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார். ஆக ஆழ்வார் இங்கு நமது விதிவகையே என்பதற்கு எம்பெருமானார் வியாக்கியானப்படி பக்தனுடைய கட்டளையை முன்னிட்டு எம்பெருமான் அருள் செய்வான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா நம் பூர்வாச்சாரியால். அதன்படி ஆழ்வார் போன்ற ஆச்சாரியர்களுக்கு மகனானவனே அறிவுராய் என்று சொல்லி பகவத்குணத்தை இதனால் வெளியிட்டபடி அல்லது தன்னிடத்தில் உபகாரம் ஏற்ற இந்திராதிகளே எதிர்பொங்கி மேல் விழுந்தாலும் அவர்களுக்கும் மாற்றாதே அனுகிரகத்தை சொல்கிற வள்ளலாக ஸ்ரீகிருஷ்ணன் இருந்தான். அவன் பெரும் பசுக்கள் படைத்தான், அதாவது ஞானிகளான பக்தர்களை படைத்தான். அவனுக்கு விதேயனான ஆச்சாரியனே என்றும் ஆச்சாரிய பரமாகவும் சொல்லலாம். ஊற்றமுடையாய் அப்படின்னால பகவானை காட்டிலும் அனுகிரகம் பூர்ணமானவரே அப்படின்னு ஆச்சாரியால சொல்லலாம். பெரியாய்னா அவனுக்கும் பூஜ்யஸ்தானத்தை வகிப்பவரேன்னு ஆச்சாரிய சொல்ற மாதிரி வச்சுக்கலாம். பெரியாயின் சொல்லப்பட்டது உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்னு சொல்லி மண்ணுலகிலே பிறப்பினும் ஞான பக்திகள் குன்றாமல் இருப்பவரே அப்படின்னு சொல்லலாம். ஆக நாங்கள் அகங்கார மமக்கார அகங்கார மமக்காரத்தோடு நாங்கள் இருந்தாலும் சித்தோபாயமாக இருக்கக்கூடிய உன்னை பற்றி நாங்கள் தெரிஞ்சிக்காமல் உன்னை நம்பாமல் பிரிந்து அறிந்தோம். தேவரீர் அனுகிரகத்தினால சோகம் என்கிற அந்த அகங்காரம் போய் தாசோகம்ன்ற நிலை எங்களுக்கு ஏற்பட்டு கொடுத்து ஆனபடினால உன் அடியான அதாவது சுவாமியான அந்த எம்பெருமானை தெளிந்து அதற்கு காரணமான தேவரீரை போற்றி புகழ்ந்து ஆச்சாரியோத்தமரே நாங்கள் வந்தோம்னு ஆச்சாரியாளை பார்த்து சொல்ற மாதிரியும் இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா ஆண்டாள் திருவடிகளே சரணம்.